கான்ஃபைன்ஸ் சன்ஃப்ளவர் ஆயில் நம்ம ஊர் நம்ம ருசி பவர் பை கிளாமப்ல. இன்னைக்கு நம்ம இருக்கிற ஊர் திருச்சி. திருச்சி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் மலை கொட்டை தான் ஞாபகம் வரும். ஸோ இன்றைக்கி மக்கள் செஞ்சுருக்க இந்த சாப்பாட்டெல்லாம் நம்ம டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து திருச்சியை சுற்றி பார்த்துலாம் வாங்க. திருச்சியை ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம ஊர் நம்ம ருசி நிகழ்ச்சி நடக்கிற இந்த அரங்கத்துக்கு வந்துட்டோம். நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்க்காக. ஸோ நம்ம அவங்கக்கிட்ட பேசலாம் வாங்க. வணக்கம். வணக்கம். ஓகே, உங்கள் பேர் என்ன? செல்வி கமலசேகரன். ஓகே, காலையிலே வந்துட்டீங்களா? ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நின்றுருக்கீங்களே. எத்தனை மணிக்கு வந்து? 10:00 வந்து நான் ஃபோன்லேயே கேட்டுட்டு வந்தேன். ஓகே, ஸோ என்ன சமைச்சிருக்கீங்க இன்னைக்கு? வேர்க்கடலை வெந்தய பிரியாணி. ஓகே, உங்கள் ஹஸ்பண்டோட ஃபேவரட்? அப்படிலாம் கிடையாது, இது சம்மர் ஸ்பெஷல்ன்ற மாதிரி ஒரு 4-5 டிஷ் கொடுத்துருக்கோம் நாங்கள். ஓகே, எனக்கு இப்போ வெயிலுக்கு எல்லாத்துக்குமே வெந்தயக்கீரை கொஞ்சம் நல்லது அப்படின்றதுனால, அப்புறம் பனை வெல்லம் செஞ்ச மாதிரி பானகம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட ஒரு யங் கண்டெஸ்டன்ட் வந்திருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். உங்கள் பேர் என்ன? சத்தமாக திவ்ய பாரதி. திவ்ய பாரதி. திவ்ய பாரதி. ஓகே, திவ்ய பாரதி என்ன பண்ணுறீங்க? தக்காளி சாதம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தக்காளி சாதம். ஓகே ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஓல்டு கண்டெஸ்டன்ஸ் இருக்காங்க, நிறைய சீனியர் கண்டெஸ்டன்ஸ் இருக்காங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் யங் கண்டெஸ்டண்டாக இருக்கீங்க. இவங்க கூட எவ்வளோ கம்பீட் பண்ணுவீங்க நீங்கள் நினைக்கிறீங்க? I will try. You will try your level best. ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் செஞ்சுருக்கீங்க? தக்காளி சாதம். வெறும் தக்காளி சாதம் இல்லை, உருளைக்கிழங்கு மசாலா. ஓகே. வெங்காய பச்சடி. வெங்காய பச்சடி. ஓகே. ஸோ ஏதாவது புது ஸ்பெஷல் இதில் ஏதாவது நியூவாக ஏதாவது ட்ரை பண்ணிக்கீங்களா? நியூவாக தக்காளி சாதத்தில் ஏதாவது வித்தியாசமாக ட்ரை பண்ணிக்கீங்களா? கொஞ்சம். என்ன என்ன வித்தியாசம்? தேங்காய் பால் ஆட் பண்ணி. ஓகே, லைக் பிரியாணி தக்காளி புலாவ் மாதிரி. ஓகே, ஆல் தி பெஸ்ட். இவ்வளோ கண்டெஸ்டன்ஸோட நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்காய்பால், பனை வெள்ளம், நம்ம சாதா வெள்ளம், அரிசி மாவு, கொஞ்சோண்டு முந்திரி, நெய், சாதாரண அல்வா மாதிரி தான் இது பண்ணணும். இது எப்படி நீங்களே கத்துக்கிட்டீங்களா? எனக்கு ஒரு சிலோன்ல இருந்து ஒருத்தர் வந்தார், ஒரு பெரியவர் கத்து கொடுத்தார். திருச்சியில் நடக்கிற இந்த பிரம்மாண்டமான நம்ம ஊர் நம்ம ருசி நிகழ்ச்சியில் கண்டெஸ்டன்ஸ் எல்லாம் வெளியில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ உள்ள இங்கே இந்த பிரம்மாண்டமான அரங்கத்தில் தான் நம்ம ஊர் நம்ம ருசி நிகழ்ச்சி நடக்க போகுது. ஸோ இன்றைக்கு கண்டெஸ்டன்ஸ்லாம் என்ன கொண்டு வந்திருக்காங்க, அவங்க கைமணம்லாம் எப்படி இருக்குது, திருச்சி கண்டெஸ்டன்ஸோட கைமணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் ஆர்வமாக இருக்கேன், நீங்களும் ஆர்வமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ திருச்சி மக்களே, நீங்கள் எல்லோரும் வந்து ரெடியாக இருப்பீங்க. ஸோ உங்கள் டிஷ்ஷஸோடு நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. உங்கள் டிஷ்ஷஸ்லாம் டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஜட்ஜஸ் வந்துட்டாங்க. ஸோ ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் ஃபார் தி ஜட்ஜஸ் அண்ட் வெல்கம் தெம். இன்றைக்கி இந்த திருச்சி கண்டெஸ்டன்ஸை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு 3 ஜட்ஜஸ் வந்திருக்காங்க. அதில் ஸ்டேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லேருந்து மிஸ்டர் மோகன் குமார் நம்ம கூட இருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் வந்து எவ்வளோ வருஷமாக செஃப் பண்ணுறீங்க? நான் ஸ்டேட் இன்ஸ்டியூட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் 28 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஃபுட் ப்ரொடக்ஷன் லெக்சராக ஒர்க் பண்ணிட்டு. வண்டர்ஃபுல் சார், வண்டர்ஃபுல். ஸோ இன்றைக்கி வந்து திருச்சி மக்கள், நீங்கள் திருச்சி தானா? ஆமாம், திருச்சி. ஓகே. ஸோ திருச்சியில் ஸ்பெஷல் சொல்லுங்கள் சார். திருச்சியில் ஸ்பெஷல்னு சொல்கிறதுக்கு வந்து இங்கே பிரியாணி, ஜீரக சம்பா ரைஸில் செய்கிற பிரியாணி. ஓகே, இங்கே ஃபுல்லாக ஜீரக சம்பா தான். பாஸ்மதி ரைஸும் யூஸ் பண்ணுவாங்க, மேக்ஸிமம் அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து ஜீரக சம்பா ரைஸ். மற்றபடி இட்லி, தோசை, இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் இங்கே கொஞ்சம் ஃபேமஸ். இன்றைக்கு கண்டெஸ்டன்ஸ்லாம் வந்திருக்காங்க இல்லையா திருச்சி மக்கள், ஸோ எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க உங்கள் திருச்சி மக்கள் கிட்ட இருந்து? நீங்கள் நிச்சயமாக நல்லா கொண்டு வந்திருப்பாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்குது. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு வந்து ரொம்ப டஃப் காம்படிஷனுக்கு போதாக நிறைய கண்டெஸ்டன்ஸ் வந்திருக்காங்க. இதுலேருந்து அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் ஆக போகிறது ரொம்ப மினிமல் தான் இல்லையா? ஸோ அதுலேருந்து நீங்கள் எந்த க்ரைட்டீரியாலே நீங்கள் அவங்கள ஜட்ஜ் பண்ண போகிறீங்க? பாரம்பரிய உணவு ஒன்று, அதுக்கப்புறம் வந்து ப்ரெசன்டேஷன், கிரியேட்டிவிட்டி. ஸோ அடுத்த ஜட்ஜ் நம்ம கூட ஜெனிஸ் அகாடமி ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லேருந்து மிஸ்ஸஸ் பானுமதி வந்திருக்காங்க. வணக்கம். 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 ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ வருஷமாக ஜெனிதா கர்மையில் இருக்கு? நான் 17 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறேன். ஸோ 17. ஆனால் நீங்கள் விமன் அப்படிங்கன்னா ரொம்ப வருஷமாக சமைப்பீங்க இல்லையா? ஆமாம், கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சமைக்க ஆரம்பிச்சிட்டிங்க. நியூட்ரிஷனை தவிர்த்து வேற என்ன க்ரைட்டீரியா? ஜென்ரலாக ஃபுட்டை ஜட்ஜ் பண்ணுறது வந்து கிரியேட்டிவிட்டி இருக்கா, அந்த டாப்பிக்குக்கு அலைன் பண்ணி வருதா. இன்றைக்கி வந்து பாரம்பரிய உணவுகள் கொடுக்குறாங்கன்னா பாரம்பரிய உணவுகள் வருதான்னு பார்க்கணும்.
அப்புறம் ப்ரெசன்டேஷன் எவ்வளோ நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுறாங்க, எவ்வளோ நல்லா சமைச்சாலும் அந்த ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருந்தால் தான் ரொம்ப அதுதான் இம்பார்ட்டன்ஸ் அட்ராக்ட் பண்ணும். கண்டிப்பாக அது அந்த மாதிரி க்ரைட்டீரியாஸ்லாம் வச்சு அந்த மாதிரி க்ரைட்டீரியாஸ் வச்சு நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக மேம், வி வெயிட்டிங். ஓகே, தேங்க்யூ. ஸோ நம்ம கூட அடுத்த ஜட்ஜ் வந்து ஜெனிஸ் அகாடமியிலேருந்து மிஸ் லியோ வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம் சார். நீங்கள் வந்து எந்த மாதிரி உணவுகளை ரொம்ப ஸ்பெஷாலிட்டி? ஆக்சுவலாக நான் வந்து சைனீஸ் அண்ட் காண்டினென்டல் அந்த இதில் பார்க்குறேன், பட் இந்தியனில் வந்து ஐ அம் வெரி மச் டேக்கிங் கேர் ஆஃப் ஃபியூஷன் ஃபுட்ஸ். இன்றைக்கி இருக்க பாரம்பரிய உணவு வந்து புதுமையாக எப்படி கொடுக்குறாங்க கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் திருச்சி தானே சார்? ஆமாம், திருச்சி தான். ஸோ உங்கள் திருச்சி மக்கள் கிட்ட இருந்து நீங்கள் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ரொம்ப அதிகமாக எக்ஸ்பெக்ட் இல்லையா? ஓகே சார், வீல் சி என்னென்ன மக்கள் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க, உங்களை எப்படிலாம் இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ சார். ஸோ ஜட்ஜஸ் எல்லாம் வந்தாச்சு. திருச்சி மக்களே, நீங்களாம் ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, இது நம்ம ஊரு. ஓகே, உங்க டிஷஸ் எல்லாம் எடுத்து நீங்க பிரசன்ட் பண்ணலாம். தந்தன தந்தா தந்தன தந்தா தந்தன தந்தா நீ தானே, தந்தன தந்தா தந்தன தந்தா தந்தன தந்தா நீ. தந்தன தந்தா நீ தானே, தந்தன தந்தா நீ. கண்டெஸ்டன்ட்ஸ் எல்லாம் அவங்களோட டிஷ்ஷஸை எடுத்து ப்ரெசென்ட் பண்ணி ரெடியாக வச்சுட்டாங்க. ஸோ ஜட்ஜஸ் அவங்களோட டிஷ்ஷஸை டேஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே ரெடியாக இருக்காங்க. ஸோ அவங்க அவங்களோட இடத்துக்கே போய் ஜட்ஜஸ் அவங்களோட அவங்க செஞ்சுருக்க டிஷ்ஷஸை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறாங்க. ஸோ வாங்க, என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம். என்ன டிஷ் பண்ணியிருக்கிறீங்க சார்? இது வந்துட்டு வேர்க்கடலை வெந்தயக்கீரை பிரியாணி. இது வாழைத்தண்டு முளைக்கட்டிய பயிர் வந்துட்டு தயிர் ரைதா மாதிரி பண்ணியிருக்கேன். இது வந்து நெல்லிக்காவும் பனைவெல்லம் வச்ச மாதிரி பானைப்பம் வெயிலுக்கு தகுந்த மாதிரி. இது சிகப்பு அவள் பானை பனைவெல்லம் பாயாசம். இந்த கை அந்த சார், இது வந்துட்டு முளைக்கட்டிய ராகி இருக்குல்ல அந்த மாவை வறுத்து பொடி பண்ணி அதில் புல்கட்டை மாதிரி பண்ணிவிட்டு அதில் மோர் புல்கட்டையை சார். பீட்ரூட் அசோகா அசோகா அந்த கலர்லாம் வந்து நம்ம கெமிக்கல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரூட்லேயே அதை மிக்ஸ் பண்ணி அதை அசோகா பண்ணேன். இது சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, நாட்டுக்கு நாட்டுக்கோழி. என்ன பண்ணியிருக்கீங்க? நான் பால் பணியாரம். ஓகே. மசால் சீயம். ஓகே. கேழ்வரகு அடை. ஃபைன். இந்த கேழ்வரகு அடையை பற்றி சொல்லுங்களேன். கேழ்வரகு அடை, கேழ்வரகு 1/2 கிலோ. ஓகே. புளி 100 கிராம் கரைச்சி எடுத்துக்கணும். வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதக்கி அதில் போட்டு இந்த புளி கரைசல் வச்சு பிசைஞ்சு எண்ணெயில் தட்டி எடுக்கணும். இதுதான் ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு செய்வீங்களா வீட்டில்? ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு செய்ய மாட்டோம், இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு பெஸ்ட். ஓகே. அதுக்காக செய்கிறேன். என்ன ஸ்டஃபிங் என்ன கொடுத்துருக்கீங்க? ஸ்டஃபிங் கடலைப்பருப்பு, வெல்லம், கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்து. ஓகே. வெண்டைக்காய் விதையில் விதை உள்ள இருக்கு, விதையில் முட்டாய் உருண்டை முட்டாய். இது வந்து சைவ மீன் மசாலா ஃப்ரை. அவரைக்காய் கம்பு புட்டு சார். இது கேப்பக்கூழ் சார். இது கேப்பக்கூழ். இது வந்து பாசந்தி சார். பாசந்தி கடல் பாசிலே சார். கடல் பாசி முத நாள் உரைச்சி அப்படி செஞ்சேன். அதை பாலில் ஆடையெல்லாம் எடுத்து அதை செஞ்சுக்கேன் சார். இது பால் கொழக்கட்டை சார். இது கார பணியாரம், இனிப்பு பணியாரம், இந்த முட்டையிலே பணியாரம் செஞ்சுருக்கேன் சார். இது பருப்பு ரெண்டை குழம்பு சார். நம்ம எப்பயும் போல் புளி குழம்பு, பருப்பு ரெண்டை குழம்புலேயே புளி குழம்பு.
சன்ரிஸ் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் நம்ம ஊர் நம்ம ருசி பவர் பை கிளாமப்பில். இப்போது ஜட்ஜஸ் ஒரு பக்கம் வந்து கண்டெஸ்டன்ஸோட டிஷ்ஷஸ்லாம் டேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அதுக்குள்ள கண்டெஸ்டன்ஸ் கிட்ட போய் பேசிட்டு வரலாம். ஸோ ஜட்ஜஸ் வந்து டேஸ்ட் பண்ணிட்டாங்களா? பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொன்னாங்க? நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, ஸோ வெயிட் பண்ணி உங்கள் ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இங்கே இவ்வளோ ஃபீமேல் கண்டெஸ்டன்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அவங்க கூட எவ்வளோ பெரிய காம்படிஷனாக இருக்கு? இல்லை, என்னையோட நல்லா 25 வருஷம் 30 வருஷம் சமைக்கிற பெண்மணிகள்லாம் வந்திருக்காங்க. ஓகே, இருந்தாலும் வெற்றியும் தோல்வியும் வாழ்க்கையில் சகஜம். தோல்வியும் வீரனுக்கு சகஜம் இல்லாத மாதிரி. ஸோ யூ வில் பி கண்டினியூவிங் குக்கிங் இல்லையா? ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா குக் பண்ணுங்க. ஸோ உங்கள் ஃபியூச்சரில் வரப்போகிற எல்லாருக்கும் குக் பண்ணி ஒரு டம்ளர் அரிசினா ஒரு டம்ளர் பருப்பு போடணும். போட்டுட்டு நல்லா வேக வச்சுட்டு குத்து கடலையும் வேக வச்சுடணும். அதுக்கப்புறம் மிளகா வத்தல், கொத்தமல்லி, கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, பட்டை, கிராம்பு, ஜாதிக்காய் எல்லாத்தையும் வறுத்து பொடி பண்ணி கடைசியில் இந்த புளியை கரைச்சி ஊற்றி கலந்து கடைசியில் இந்த பொடியை போட்டு கலந்து நிறைய எண்ணெயில் கடுகு, ஜீரகம், உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து அப்புறம் நெய்யும் போட்டு தாளித்து ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல நெய்யோட அந்த இது நல்லா இருக்குது. ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு. பாரம்பரிய அந்த சாம்பார் சாதம் சாப்பிட்டு ரொம்ப நல்லா ஆச்சு. நல்லா இருக்கு. ஏன்னா ஹோட்டல்லாம் இப்படிலாம் பாரம்பரியம் நல்லா அந்த வீட்டு மனத்தோட அந்த மசாலா திருவாதிரக்களி, தாளிகம், கூட்டு. இது வந்து மட்டன், இது ஓமம், புளிக்குழம்பு, ஸ்வீட் சன்னா பப்ஸு சார், இது சாஃப்ட் வெஜ் ரோல், இது வந்து பேக்ட் பாஸ்தா. இது ஆக்சுவலி கிரீமியாக இருந்தது, பட் நவ் இட்ஸ் ட்ரைட் அப் பிகாஸ் இட்ஸ் நாட் வித் வைட் சாஸ். இது வந்து இட்ஸ் ஸ்டீம்ட் கேக். ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு. இது வந்து கப்பல வச்சு பண்ணீங்களா? பச்சை மிளகாய், இந்த முடக்கத்தங்கீரை வச்சு டம்ளர்ல வச்சுட்டு டம்ளர். ஓகே, டம்ளர்ல வச்சு பேஸ்ட். இது மாவு, இது வந்து மிளகாய் பொடி, கொஞ்சம் பச்சை காஞ்ச மிளகாய், கொஞ்சம் உப்பு, பூண்டு வச்சு. பயங்கர இன்னோவேட்டிவா பண்ணிருக்கீங்க எல்லாமே. ஜெயிச்சு காட்டணும்னு வந்திருக்கீங்க. இது டேஸ்ட் அப்படியே சீரகம் புளி சாதம் மாதிரி இருக்குங்க. ஸ்ரீரங்கம் அந்த அடையாகட்டும், இந்த பணியாரம், இந்த புளிசாதம், இதெல்லாம் வந்து ஒரு பீரியட்ல நாங்கள் சின்ன குழந்தைங்களா இருக்கும் போது இங்கே திருச்சிக்கு வந்தப்பெல்லாம் சாப்பிட்ட அந்த ஒரு டேஸ்ட் வந்து கெட்டிங் பேக். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேபிளா இருக்கு. ஓகேங்களா? வில் சி. ஓகேங்களா? பால்புரி லாடு, அதன் தட்டப்பயிறு, ஹட்டி பிரியாணி, தட்டப்பயிறு, ஹட்டி பிரியாணி, பாஸ்மதி ரைஸ் வச்சு ஹட்டி பிரியாணின்ட்டு பண்ணியிருக்கேன். ஹட்டிங்கிறது ஒரு ஊரோட நேம் சார். அங்கே வந்து மசாலாஸ் எப்படி செய்வாங்கன்னா அந்த ஃபெமிலியராக பண்ணுவாங்க, அந்த பேஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். வித்தியாசமாக செய்வோம்னு சொல்லி பீட்ரூட்டு பூரணம் வச்சு கொல்கட்டை பண்ணிவிட்டு பீட்ரூட் பக்கோடா பண்ணிட்டு. பீட்ரூட் பக்கோடா, பீட்ரூட் பக்கோடா என்ன செய்ய நிறையா பண்ணலாம். மசாலா சுண்டல் பண்ணலாம்னு நினச்சேன், டைம் இல்லை, நல்ல முடிவும் இல்லை. இது இது சார் டேஸ்டியாக இருக்கும். இது பீட்ரூட் பக்கோடா எப்படி பண்ணீங்க அதை மட்டும் சொல்லுங்கள் பாப்போம். பீட்ரூட் பக்கோடா வந்து துவரம் பருப்பு இருக்குது பாருங்கள், ஒரு கப் துவரம் பருப்பு அப்படிங்கும்போது ஒரு கப்பு பீட்ரூட்டு, அதை போட்டுட்டு ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டுட்டு ஊற வச்சு நல்லா ஊற வச்சுட்டு அதை அரைச்சிட்டு இஞ்சி பேஸ்ட்டு ஒரு சின்ன பீஸ், இஞ்சி பீஸ்ட்டு போட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு 2 வெங்காயம் போட்டால் போதும். இதெல்லாம் மசாலா இது பண்ணிவிட்டு இது பண்ணணும். பீட் பக்கடா மிளகா பஜ்ஜியில் கைமா வச்சு சப்பாத்தி ரோல்ஸு, இது வந்து கவுனி அரிசி பொங்கல், இது வந்து இது மிளகு சிக்கன் உரப்பு இல்லாமல் குழந்தைங்களுக்கு, இது வந்து செட்டிநாடு சிக்கன், இது பீஸ் புலாவ், இது பாஸ்மதி, இது வந்து சப்பாத்தி ரோல்ஸ். என்ன பண்ணியிருக்கீங்க? சேனைக்கிழங்கு வறுவல். சேனைக்கிழங்கு வறுவல். வறுவல் இது என்ன மாதிரி ஒரு பாரம்பரிய உணவில் இதை கொண்டு வர போகிறீங்க? இது வந்து திருச்சியோட ஸ்பெஷாலிட்டி டிஷ் இல்லை? அப்படி இல்லை, திருச்சியில் இல்லை, மேரேஜ் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா சேனைக்கிழங்கு வறுவல் எப்படி ஒரு சைடிஸில் வச்சுருவாங்க. ஓகே, அந்த மாதிரி மேரேஜுக்கே வைக்கும் போது அது இதுதானே பாரம்பரியமாக. ஓகே, ஃபைன், நல்லா இருக்கு. நம்ம ஊர், நம்ம ஊரின் முத்தான சமையல், நம்ம ருசியில் சத்தானது. ஓகே, கொஞ்சம் உப்பு அதிகமாகிடுச்சிங்களே, லைட்டாக நல்லா இருக்குங்க. கிளாஸ் பார்க்கறது
பயங்கர ட்ரெடிஷ்னலாக பண்ணியிருக்கீங்க. அவள் இது இருக்கு, இந்த குழம்பு கூட மேட்சிங்காக இருக்கும். மோர் மிளகாலாம் கூட கெழுது. இது தவளை அடை சார். தவளை அடை அடை இது. ஓகே, நிறைய தவளை. இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிளகால மிளகு போட்டிருக்கேன். இதுலேயும் மிளகு தான், இதுலேயும் மிளகு தான். ஓகே, இன்றைக்கி எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க. மீன் குழம்பு வச்சுருக்கேன். சிறுதானியத்தில் புட்டு செஞ்சுருக்கேன். பணியாரம் பண்ணியிருக்கேன் சார். கதம்ப இட்லி சார் இது. சிறுதானிய அடையும், கைக்குத்தல் அரிசி கொள்ளு சாதம், கைக்குத்தல் புளியோதரை, கைக்குத்தல் ஜீரக சாதம். இந்த கைக்குத்தல் புளியோதரைக்கு மிளகு குழம்பு டிஷ் சைட் டிஷ்ஷாகவும், சிறுதானிய அடைக்கு கறிவேப்பிலை துவையல், ஜீரக சாதத்துக்கு பிரண்டை துவையல். இது சைனீஸ். இது சைனீஸ். திஸ் கோஸ் டு கான்டினென்டல் அண்ட் திஸ் இஸ் பார்ட் ஆஃப் இண்டோ அண்ட் கான்டினென்டல். ஸோ இது எப்படி நம்ம ட்ரெடிஷ்னல் திருச்சி ரெசிபிக்குள்ளே கொண்டு வந்தீங்க? மாடர்ன் ட்ரிச்சி ரெசிபி. ஓகே, மாடர்ன் ட்ரிச்சி ரெசிபி. ஓகே, கேவரை கடை ஆலு வித் சோயா கிரானல்ஸ் பண்ணி கட்லெட் பண்ணியிருக்கேன். இது பச்சரிசி மாவுலூர் அல்வா சார். கேழ்வரகில் இட்லி பண்ணியிருக்கேன் சார். அது ஸ்வீட்டு. இது ராகி அப்பளம். கடலைப்பருப்பு உட்கார வெந்தய பாயசம். ஜென் சிக்கன். ஓ, ஜென் சிக்கன். அப்படின்னா என்னது? ஆம்பளைங்க மட்டும் சாப்பிட்ற சிக்கனா? இல்லை இல்லை, எல்லாருமே சாப்பிட்றோம். அப்புறம் ஜென் சிக்கன் பேர் வச்சுருக்கீங்க. ஜட்ஜஸ் எல்லாருமே கண்டெஸ்டன்ஸோட எல்லா டிஷ்ஷும் டேஸ்ட் பண்ணி பார்த்து அவங்களோட ரிசல்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டெஸ்டன்ஸ் அவங்களோட ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பொறுமையாக எல்லாரோட டிஷ்ஷஸையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தா நம்ம ஜட்ஜஸ் இருக்காங்க. அவங்க ரிசல்ட்ஸோட ரிசல்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ சார், நீங்கள் வந்து ரிசல்ட்ஸ் ரெடி பண்ணிட்டீங்க. உண்மையாகவே பயங்கர டஃப்பான டாஸ்காக இருந்திருக்கும் இல்லையா? ஏன்னா இவ்வளோ பேர்லேருந்து 10 கண்டெஸ்டன்ஸ் செலக்ட் பண்ணுறது இட்ஸ் ரியலி ரியலி ஹார்ட். ஸோ உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸை எவ்வளோ பேர் ஃபுல்ஃபில் பண்ணாங்க? ஓகே, ரிசல்ட்டுக்கு போக முன்னாடி வாட் ஐ வாண்ட் டு சே இஸ், திருச்சியில் இவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்க முடியுமா அப்படின்றது வந்து இன்னைக்கு நாங்கள் மூணு பேர் இருக்க டயர்ட்னஸ் போகிறோம். மார்னிங் வந்து 8:00 வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் 9:00 நாங்கள் உள்ளே வரும்போதே பார்த்தோம், பீப்புள் ஆர் லைக் ஸ்டாண்டிங் அண்ட் அவெயிட்டிங் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி டு கம் ஓவர். இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது நான் நினச்சேன், ஓகே ஆஸ் இட் இஸ் ஒரு ஹோம் மேக்கர்ஸ் ஒரு காம்படிஷன், ஏதாவது ஒரு டிஷ் ரெண்டு டிஷ் இருக்கும், ஒரு 1 hour முடிச்சுட்டு தூக்கி போட்டு போயிடலான்ற மாதிரி ஒரு திங்கிங்லாம் உள்ளே வந்தோம். சான்ஸே இல்லைங்க. சூப்பர், அப்படி டிஷ்ஷஸ். ஓகேங்களா? ஸோ மேம், நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஹவ் வாஸ் எக்ஸ்பெக்டேஷன், எப்படி ஃபுல்ஃபில் பண்ணாங்க? முதல்ல பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் எங்களுடைய பாராட்டுக்கள். ஏன்னா நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு டிஷ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வேலைக்கு போகிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக ஃபீல் பண்ணுறோம். நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி நாங்களே ஏழையரை வந்தோம் நினச்சிட்ருக்கிறப்போ எங்களுக்கும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ஏகப்பட்ட டிஷ்ஷஸ் கொண்டு வந்திருக்கிறத பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இது வந்து உங்களுடைய சமையல் கலையை முழு மூச்சாக நினச்சே பண்ணிகிட்டு இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தீங்க. நிறைய டிஷ்ஷஸ்ஸு, அதுவும் ரொம்ப பாரம்பரிய உணவுகளில் ரொம்ப பர்டிகுலராக கவனம் செலுத்தி நிறைய பேர் பண்ணியிருக்கிறீங்க. அதாவது மறந்து போன மறைஞ்சு போன சாப்பாட்டெல்லாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ மறுபடியும் நான் சாப்பிட்ருக்குறேன். இல்லைப்படி ஃபார் எக்ஸாம்பிள், புளிய ஸ்ரீரங்க புளியோதரை, அக்கரை அடசல், முறுக்கு, கன்னியாகுமரி சாப்பாடு, திருநெல்வேலி சாப்பாடு, இந்த மாதிரி விதவிதமான சாப்பாடெல்லாம் இங்கே எல்லாரும் படைச்சிருக்கிறீங்க. ஸோ திருச்சியில் நம்ம ஊரு நம்ம ருசியோட 10 கண்டெஸ்டன்ட்ல ஃபர்ஸ்ட் கண்டெஸ்டன்ட் ஜெயஸ்ரீ. ஜெயஸ்ரீ மேம், ஓகே. செகண்ட் கண்டெஸ்டன்ட் சௌமியா. சௌமியா, முருகாநதி சிவகுமார். முருகாநதி சிவகுமார். செல்வி கமலா சேகர். செல்வி கமலா சேகர். யசோதா ராமலிங்கம். மாது சங்கர். மாது சங்கர். மணிமேகலை. மணிமேகலை. நர்கீஸ் சுல்தானா. நர்கீஸ் சுல்தானா. ராணி சந்திரா. ராணி சந்திரா. வனஜா. ஸோ இவங்க எல்லாரும் நாளை கூட ஃபைனலிஸ்ட்.
நம்ம ஊர் ரொம்ப ருசி சமையலில் இன்னைக்கு நான் வின் பண்ணியிருக்கேன். என்னோட ஹஸ்பண்ட் வந்து இதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணினாரு. லாஸ்ட் மினிட் வரைக்கும் ரிசல்ட் சொல்ற வரைக்கும் இவர் ரியலி வெரி மச் டென்ஸ்ட். எனக்கு திருச்சியில வந்து இந்த இது பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்கே வந்தப்ப எல்லாரையும் பார்க்குறப்ப இவ்வளோ பேர் வந்திருக்காங்களா, நம்மளுக்கு ஏதோ தான் சமைக்க தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் உள்ளுக்கு வந்தோம் நாங்கள். ஆனால் அதில் வந்து 10 கண்டஸ்டன்ட்ஸ்ல 4th ப்ரைஸ் வாங்கினது எனக்கு ரொம்ப ஹாப்பி. நான் இந்த ரவுண்ட் வின் பண்ணுவேன்னு நினைக்கல, ஆனால் நான் வின் பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த சேனல் வந்து லேடிஸ்க்கு ஸ்பெஷல் பண்ணி ஒரு சமையல் சக்கரவர்த்தி ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்கு. ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கிற சந்தோஷ் டிஃபைன்ஸ் அண்ட் ஃபயர் ஆயில் நம்ம ஊர் நம்ம ருசி பவர்ட் பை கிளாம் அப்ல ஒரு சின்ன இடைவேளை.